நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டாவை கொடுப்போம். இல்லை சார், தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க சார். ஏதோ ஏர்போர்ட்டை யோகிச்சு தெரியாமல் ரெண்டு கட்டி விட்டுருப்பாரு, இப்படிலாம் நீங்கள் சொன்னால் எப்படி? சரி, நம்ம தமிழ்நாடு எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சுன்னு பார்க்கலாம். 2010-11 தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே நமக்காக எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சோம். ஏன்னா டைரக்ட் டேக்ஸ் நம்ம கட்டுறோம், டெல்லிக்கு போயிடுது, அங்கிருந்து பிரித்து நமக்கு டேக்ஸ் டெவலப்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் தான் ஸ்டேட்டுடைய ஓன் ரெவன்யூவாக இருக்குது. 2010-11 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரா. 2010-11 பாச்சர் யார் இருந்தாங்க? திமுக இருந்தாங்க. அப்போ மார்த்தட்டி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, ரெண்டாவது நாம அப்படின்னு. மகாராஷ்டிரா அந்த ஒரு வருடத்தில் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ சம்பாதிச்சது 75,027 கோடி. இரண்டாவது தமிழ்நாடு 47,882 கோடி. 47,782 கோடி தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம் 41,300 கோடி. கர்நாடகா 38,000 கோடி. குஜராத் 36,000 கோடி. அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்பு இன்டைரக்ட் ரெவென்யூ, ஸ்டேட்டுக்குள்ள நாம மொபிலைஸ் பண்ண ரெவென்யூல நம்பர் 2 இந்தியா. இன்னைக்கு 12 ஆண்டுகள் தாண்டி நம்ம ரங்கராஜ் பாண்டியன் சொன்னார், இந்த கட்சி வந்துச்சு, அந்த கட்சி வந்துச்சு, 12 ஆண்டுகள் இப்படி எல்லாம் மாறிச்சு. ஸோ 12 ஆண்டுகள் எப்படி எக்கானமி மாறிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 12 ஆண்டுல ஃபர்ஸ்ட் மாநிலம் அதே மகாராஷ்டிரா தொடர்ந்து இருக்கு. 75,000 கோடி சம்பாதிச்ச மகாராஷ்டிரா இன்னைக்கு 237,200 கோடி, 216% வளர்ந்துருக்கு. இரண்டாவது ஒரு சின்ன பிரச்சனை என்ன போச்சுன்னாங்க, யூபி நம்மளை ஓவர்டேக் பண்ணி இரண்டாவது போயிடுச்சு இந்த வருஷம். உத்தரப்பிரதேசம் 152,562 கோடி. நான் தூங்கிட்டு சிங்க எழுப்பிட்டான், தட்டி தூக்கி எழுப்பிட்டு, என்னடா தம்பி 22 கோடி இப்போ மக்களை வச்சுக்கிட்டு என்ன தூங்கிட்டு இருக்கேன். 152,562 கோடி. தமிழகம் இந்த 10 ஆண்டுகளில் செகண்ட்லேருந்து தேர்டுக்கு ஸ்லிப் ஆகி 121,000 கோடி. அதாவது யூபி 268% வளர்ந்திருக்கிறது 10 ஆண்டுகளில், தமிழகம் 155% வளர்ந்திருக்கிறது. கர்நாடகா 111,000 கோடி, நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு 4 வருஷத்தில் இதே ஸ்பீடில் போனால் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, 189% வளர்ந்துருக்காங்க. இது எதற்கு பயப்படுத்துறதுக்கு சொல்லிங்க, டெக்டோனிக் ஷிஃப்ட் கண் முன்னாடி நடக்குது, கண் முன்னாடி நடக்குது. அப்படியே அந்த ஸ்டேட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, கரப்ஷனை குறைக்கிறாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் மேலே வந்துட்டாங்க, சிங்கிள் விண்டோ சிஸ்டம், யார் வேணாலும் வாங்க வாங்க, 20% கொடுக்க வேண்டாம், 30% கொடுக்க வேண்டாம், நீங்கள் நேரம் வாங்க, ஒரு சிங்கிள் விண்டோ போனீங்கன்னா கையெழுத்து போட்டு வாங்க, நேரம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க சார், எங்கே சார் அங்கேயே தான் போகிறீங்க, கொண்டு வந்து கட்டுங்க. அதனுடைய வேகத்தை இப்போது பார்க்க ஆரம்பித்து விட்டோம். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவை, இது ஒரு கம்ப்ளீட் மிக்ஸ். ஒரு பக்கம் தமிழ்நாடு வந்து ஒரு ஐசோலேஷனிஸ்ட் மெஷர் எடுத்திருக்கோம், தனிமையாக ஒதுங்க ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு யார் வேண்டாம்ப்பா, நாங்கள் தனி தான், நாங்கள் இன்னும் பெரிய ஆளாக தான் இருக்கோம், பார்த்துக்கலாம்ப்பா. இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த பழைய பண்ணையாரெலாம் இருப்பாங்க, கிராமத்துக்கு போன சொல்லுவாங்க, யாருங்க அண்ணே பண்ணையாருண்ணே, ஆனால் 1960 பண்ணையாருன்னு சொன்னியாப்பா, இந்த 2022 ஸ்டார்ட் அப் பையன் வந்து ஒரே வீட்டில் உட்காந்து பண்ணையாருடைய மொத்த சொத்தை ஒரு செல்ஃபோனில் வச்சுருக்கேன்னு சொல்லலையாப்பா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால் சகோதர சகோதரிகளை, இந்த உண்மையை பேச வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு இஸ் டீசலரேட்டிங், வேகமாக போன இது இப்போ அப்படியே ஸ்பீடு குறைய ஆரம்பிக்குது. எல்லா ஸ்டேட்டும் காம்படிட்டிவ் ஆகிட்டாங்க, எல்லோரும் ரெவன்யூ அட்ராக்ட் பண்ணுறாங்க. கர்நாடகா இன்னைக்கு சொல்கிறாங்க, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற முதல் மாநிலமாக நாங்கள் தான் இருக்க போகிறோம். நியூ எஜுகேஷன் பாலிசியை கம்ப்ளீட்டாக வேலை இம்ப்ளிமெண்ட், எண்ட் டு எண்ட், லைன் டு லைன், எல்லா விஷயமும் டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம், எஜுகேஷனை தலைகீழாக புரட்டி போகிறோம். இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தா ஸ்கூல் குழந்தைங்கள ஏதோ கும்மி பாட்டுக்கு வேலை வச்சு இருக்கிறாங்க, நேற்று பார்த்தேன், இந்த குழந்தைங்கள்லாம் சினிமா பாட்டுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் என்னையா பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல், என்னையா பண்ணுறாங்கன்னு கேட்டால் சார், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கலை விழா நடத்துகிறாங்க. எங்க தமிழ்நாட்டில் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு ரசிகர் மன்றம் நடத்தினா ஸ்கூலை எல்லாம் இன்னைக்கு ரசிகர் மன்றமாக மாற்றி வச்சிருக்கோம். எல்லாத்துலேயும் சினிமா, எங்கேயும் சினிமா, எதிலும் சினிமா, அது குழந்தைங்க அதை பார்க்குறாங்க. சரி, இப்போ ஸ்கூல் குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு வரலாம், ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்னா அவங்க தான் ஃபியூச்சர். ஏன்னா 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து இந்த ஸ்கூல் குழந்தைங்க டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு எங்கே போகுது. 2022 NCERT சர்வே,
ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி அப்படின்னு ஒரு குழந்தையினுடைய அடிப்படை எப்படி இருக்குன்னு என்சிஆர்டி இந்தியா ஃபுல்லாக போய் ஸ்டடி பண்ணாங்க. தமிழகத்தில் மூன்றாம் கிளாஸில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் 80% ப்ரொஃபிஷியன்சி இல்லை. 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 3 ஆர் நாட் ப்ரொஃபிஷியன்ட் இன் தேர் ஓன் மதர் டங். ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி ஆஃப் என்சிஆர்டி. அண்ணே நாங்கள்லாம் நம்பர்ஸில் புளினே, தமிழ் மட்டும் கொஞ்சம் அப்படியே தப்பாகி போச்சு. நம்பர்ஸ் பாருங்கண்ணே மேக்ஸ். 77% ஸ்டூடெண்ட்ஸ் மூன்றாம் கிளாஸில் தே குட் நாட் ஐடென்டிஃபை அண்ட் ரீட் நம்பர்ஸ், தே குட் நாட் பெர்ஃபார்ம் எசென்ஷியல் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற வெர்பேட்டம் அப்படியே. அதாவது மூன்றாம் கிளாஸில் படிக்கக்கூடிய 77% குழந்தைகள் ஒரு நம்பர் ஐடென்டிஃபை பண்ண போன உள்ள பேசிக் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன். இந்த குழந்தைகளை நாம் வளர்த்தி குழந்தைகளை சொல்லிக் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ இருக்காங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கடுமையாக பேரம் பேசுவாங்க, ஒரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க, இந்த கட்சி தான் வரணும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இன்னைக்கு ஃபவுண்டேஷனாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரையான் அடியிலிருந்து அரித்து கொண்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு தப்பான ரோல் மாடல்ஸ், பியர் பாட்டில் ஒரு பஸ்ஸுக்குள்ளே வருது, சிகரெட்டு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் புத்தக பைக்குள்ள இருக்கு. நீ நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு விருது கொடுக்க போறாங்க, இந்த ஸ்கூல்ல ட்ரக்ஸே இல்லைன்னு ஒரு விருது கொடுக்கும். ட்ரக் ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்னு தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்கிறத பூத கண்ணாடி போட்டு தொடலாம். இப்போ நிறைய குழந்தைங்க அட்மிஷன் வரும்பொழுது சில ஸ்கூல் கேட்குறாங்க, முதல்ல என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னே, அந்த ஸ்கூல் உதச்சி படிக்க வைப்பாங்கன்னே சீட்டு வாங்கி கொடுங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் வருவாங்க, அண்ணா இந்த ஸ்கூலில் ட்ரக் இல்லைங்கண்ணே, சீட்டு வாங்கி கொடுங்க. எப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு கலாச்சாரம், ஒரு மோகம், எப்படி எஜுகேஷனை சல்லி சல்லியாக செல்லு செல்லா அறிந்திருக்கிறது என்பதற்கு அது உதாரணம். அதனால் பழம்பெருமை பேசுவதிலே எந்த விதமான பயனும் கிடையாது. 2016 நீங்கள் டேட்டாவாக பார்க்கணும், 2016 இன்ஜினியரிங் மொத்தமாக பாஸ் பண்ணவங்க தமிழ்நாட்டில் 165,414 பேர், 1,65,000. 5 ஆண்டுகள் கழித்து இன்ஜினியரிங்கில் 2021 பாஸ் ஆனவங்க 85,000. என்ன சார் 80,000 பேர்த்த காணா? அன்சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் எஜுகேஷன். யாருக்கு வேணாலும் கரவேட்டி கட்டினியா ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கிக்கப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70% இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்ட்லி ஓன்டு பை அ பொலிட்டீஷியன், ஓன்டு பை அ பொலிட்டீஷியன். லேண்ட் பேக் இருக்கு, கட்டி போடு. திருவண்ணாமலை போ 2, கோயம்புத்தூர் போ 4, சென்னை சுற்றி வெளியே 5, செங்கல்பட்டு போ 3. அவங்கெல்லாம் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்து ஒரு சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு தெரியும் நீட்டையே எதிர்க்கிறாங்க, நீட்டுக்கு அடுத்து வர்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முயல் குட்டி ஓடுற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் குட்டி போட்டுச்சு. இங்கே அங்கே இங்கே அங்கே என்னையாது, யார் யார் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்காத ஒரு ஆளை காட்டியாங்க. பேப்பர்லேயே ஆடு கொடுப்பாங்க, இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் மாப்பிள்ளைகள் தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே பார்த்தாலும் இன்ஜினியரிங்காக இருக்கா, ஏன் யாரை வச்சு என்ன பண்ணலாம். 80,000 பீப்புள் தே ஃபெல்ட் இட் இஸ் அன்சஸ்டைனபிள். இந்த காலேஜில் போய் இவன் இன்ஜினியரிங் படித்து இவன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வச்சு. எனக்கு தெரியும் 2010 தமிழ்நாடு நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணோம்னா, இந்தியாவிலேயே அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் உங்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறது. தயவு செஞ்சு வாங்க. ஆனால் யாருமே சொல்லலை அதில் 70% இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கரவேட்டிக்காரங்க ஓன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இப்போ குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே இருக்கு? சஸ்டைனபிள் எஜுகேஷன் எங்கே இருக்கு? ஸ்கில்ஃபுல் எஜுகேஷன் எங்கே இருக்கு? அங்கே ஃபெயில் ஆயாச்சு. இந்த நேரத்தில் பொன்முடி அண்ணன் காலரை தூக்கிட்டு சொல்கிறாரு, புதிய கல்வியை மட்டும் விடவே மாட்டோம். எக்ஸாக்டாக இந்த பிரச்சனையை தான் புதிய கல்விக் கொள்கை சால்வ் பண்ணுது. இந்த பிரச்சனையை தான் அடிமட்டத்தில் சால்வ் பண்ணுறாரு மோடிஜி, இந்தியாவுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட். இந்தியாவில் இதுவரைக்கும் கல்வித்துறையிலிருந்து நிபுணர்களை கொண்டு வந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த நிபுணர்களை வச்சு 500,000 சஜஷன்ஸை 500,000 பஞ்சாயத்துகள் கொடுத்த சஜஷன் எடுத்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சத்துக்கு மேலே பப்ளிக் ஒப்பீனியனை வாங்கி எஜுகேஷன் எப்படி மாறுதுன்னு உலகம் ஃபுல்லாக படித்து அதை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அது பேர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி.
எக்ஸாக்டா இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்றேன். ஓ, இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் படிச்சிட்டியாப்பா, பிடிக்கலையா? ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோடனே டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், நீ வாங்கிட்டு போய் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தனியாக கிடக்கு, அந்த அந்த ஸ்கில்லுக்கு மட்டும் ஒரு சர்டிஃபிகேட், அதை வச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் போப்பா, செகண்ட் இயர் தேர்ட் இயர் கன்வியூ பண்ணு. மொபிலிட்டி பிட்வீன் ஸ்ட்ரீம்ஸ் புதிய கல்விக் கொள்கை, மொபிலிட்டி பிட்வீன் மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங் புதிய கல்விக் கொள்கை. ஆனால் நம்ம ஆளுங்க அதை திறந்து கூட படிக்கணும், திறந்து கூட படிக்கணும். ஒன்னே ஒன்று என்ன படித்தாங்கன்னா, மூன்று மொழியை படிக்கணும். பையோ புக்கு மூடி வை, மூன்று மொழிட்டாங்க, எடுத்து வைட்டு அந்த பக்கம் சைடில் எல்லாம் உள்ள வர்றாங்க. இப்போ தமிழக அரசு தடுமாறு, அதான் ஒரு ஒரு ஸ்டேஜில் பொன்முடி என்ன மாற்றி மாற்றி பேசுகிறார். புதிய கல்விக் கொள்கையில் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கேண்ணா, அது இருந்தாலும் இது இப்படித்தான் நாங்கள் கொண்டு வர்றோம். ஆனால் இல்லைனா இல்லம் தேடி கல்வி புதிய கல்விக் கொள்கை இருக்கலைண்ணே தம்பி, அதெல்லாம் ஏன் கேட்குறேன், பேர் மாற்றி வச்சிருக்கோம்ல, அதில் கேட்கக்கூடாது. இல்லைண்ணே, கோவிட் டைமில் ஸ்கூலுக்கு போகிற ட்ராப் அவுட் அதிகமாகுதுன்னு மத்திய அரசே வந்து சிக்ஷா மினிஸ்ட்ரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரிலேருந்து இதே ஸ்கீமத்தானே டிட்டோவாக போட்டு உங்களுக்கு 750 கோடி ரூபா கொடுத்தாங்க போன வருஷம், நீங்கள் அதை பேரை மாற்றி புதிய கல்விக் கொள்கைன்னு இறக்குறீங்க, என்னென்ன அது இல்லம் தேடி கல்வின்னு இறக்குறீங்க, நியாயமானம் அதெல்லாம் நீ பேசுகிறோம், அதான் என் பேசுகிறேன். ஸோ இமேஜினேஷன் இல்லை, நம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் கட்சியில் இல்லை. ஸ்டேல் கரப்ட் அன்இமேஜின்டு மினிஸ்டர்ஸ் தான் எனக்கு ஒரு துறையினுடைய மந்திரிகளாக இருக்காங்க. எல்லா பக்கமே மந்திரி சபை வந்து ப்ரொஃபஷனல் ஆகிட்டு, எஜுகேட்டட் யங் லிட்ரேட் சூப்பர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க அரசியலில் வந்து வர்றாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி என்கரேஜ் பண்ணும், இல்லாட்டி இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கிற வாய்ப்பு. இல்லாட்டி தேஜஸ்வி சூர்யா 28 வயசில் பெங்களூர் சவுத்தினுடைய எம்பி, பார்லிமெண்ட்டில் 2 ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய மெம்பர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னையில் சுற்றிட்டு இருக்காரு, 5G டெஸ்ட் பெட்டை வந்து பார்க்கணும், என்ன நடக்குது இந்தியாவில் 5G டெஸ்ட் பெட் எப்படி, நீங்கள் அதுக்கு 2-3 டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. நான் கேட்டேன், போன டைம் ஏன் இங்கே வந்தீங்கன்னு, இல்லை நான் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கேன், பார்ட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கு, அதான் 5G டெஸ்ட் பெட்டை பார்க்க வந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம 5G பொறுத்த வரைக்கும் ஐஐடி சென்னை நம்ம பண்ணியிருக்கோம், 100% மேக் இன் இந்தியா. அதான் பார்க்கலாம், 20-29 வயசில் எக்ஸ்போஷர் பாருங்க. ஏன்னா அடுத்து நம்ம கட்சி இப்போவே யோசிக்குது, இந்த தம்பிகளுக்கெல்லாம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பார்க்க வச்சு ஆட்சியில் போய் உட்கார வச்சா எப்படி கவர்ன் பண்ணுவாங்க? ஏன்னா பிஜேபி மட்டும்தான் அப்படி யோசிக்கும், ஒருத்தர் எடுத்து க்ரூம் பண்ணி அவருக்கு அந்த எக்ஸ்போஷரை கொடுத்து துணிவாக அவங்க பின்னாடி நின்று 10 வருஷம் பேக் பண்ணி எமர்ஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா நாட்டுக்கு வேலை செய்வாங்க. இது எடுத்த கௌரவம் பிஜேபியில் எப்பவுமே கிடையாது. இங்கே போய் பா, 1975 அமைச்சராக இருந்தவங்க இப்போ போய் பிளாக் செயின்னா என்னையா பிளாக் செயின்ங்கிற, நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று பிளாக் தான், பிளாக் செயின்ங்கிறான், இல்லைனா ட்ரோனுங்கிறான், என்னையா நடக்குது? மோடிஜி அங்கே தொண்டை கிளியை கத்திக்கிட்டு இருக்காரு, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் பிஎல்ங்கிறாரு, என்னையா அதெல்லாம் கருமாந்திரம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம சில நேரம் தலைமைச் செயலகம் போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது, சாதாரண மனிதராக தலைமைச் செயலகம் போகணும். ஆனால் என்னென்ன ரேட்டு ஃபைலுக்கு, மந்திரி பிஏ பார்த்தீங்களா, பத்திரப்பதிவுத்துறையானே மதுரையில் ஒரு பிஏ பார்த்துருங்க, சென்னையில் ஒரு பிஏ பார்த்துருங்க, ஒரு 20% முடிச்சுக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டில் கேட்குது. குஜராத் பக்கம் யாராச்சும் பிஸ்னஸ்காரன் போயிட்டானா, கோட்டையும் கேட்டி உரிமை கொண்டே கையெழுத்து போடியாங்கிறாங்க, என்னையானா கையெழுத்து போட்டு கம்பெனி ஆரம்பி, கையெழுத்து போட்டு கம்பெனி ஆரம்பி. ஏன்னா வேகம் வேகம் வேகம், இன்னும் வேகம், இன்னும் வேகம், அடுத்த கட்டம் அடுத்த கட்டம். அதனால தான் மணிநகரில் மோடிஜியினுடைய தொகுதியில் 35,000 தமிழர்கள் இருக்காங்க. இங்கே நம்ம ஒரு கட்சியினுடைய டிவி சேனலில் போயிருந்தாங்க, யாராச்சும் ஒரு தமிழ்காரன், யாராச்சும் ஒரு தமிழ்காரன் மணிநகரில் ஒருத்தர் இந்த திராவிட டெவலப்மெண்ட் மாடல் சூப்பர்னு யாராவது சொல்லுவாங்களான்னு சுற்றி சுற்றி வந்தாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரே தப்புன்னா தெரியாமல் லைவ் போட்டு, இன்னைக்கு அந்த டிவி சேனலுக்கு நான் சொல்கிறேன், மணிநகரில் 76% ஓட்டு ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெளியிருக்கு, 76% ஒரு கட்சி ஒரு வேட்பாளர் மோடிஜி. மணிநகர் தமிழர்கிட்ட போய் கேட்டால் சிரிப்பார், என்னது மோடிஜி தமிழருக்கு விரோதமானவரா? நான் மணிநகர் போயிருந்தேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி, வாங்க நான் எங்கள் உடனே கூப்பிட்டு போனேன், இதானே சுப்பிரமணிய கோயில், என்னப்பா சுப்பிரமணிய கோயில் எங்கள் ஊரில் இருக்கு, என்ன பூஜை? மோடிஜி ஒரு வேட்புமனுவும் இங்கே பூஜை பண்ணித்தானே தாக்கல் பண்ணுவார், ஒரு முறை 3 முறை, ஒரு முறை ராஜ்கோட், அடுத்த 3 முறை மணிநகர்,
மணிநகரில் பெரிய கோவில், நம்ம தமிழர்கள் அற்புதமான ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, ரொம்ப பெரிய சுப்பிரமணிய முருகன் கோவில். ஒரு ஒரு முறையும் மோடிஜி வருவார், வேப்பமனு உள்ளே போகும், வேப்பமனு பூஜை பண்ணுவார், அப்புறம் தான் தாக்கல் பண்ணு. என்னென்ன காமெடி பண்ணுறேன் மோடிஜி தமிழுக்கு எதிரின்னு, அங்கே தான் வேலையில்லாத நாலு பேர் இருக்கா, நீங்கள் வந்து என்ன நம்ம வந்து கும்படி கூட்டி தாண்டது என்னங்க. இன்னைக்கு ஸ்டாலினே வந்து தென்காசிக்கு ட்ரெயினில் போகிறார் முதலமைச்சர்னா அவரே யோசிப்பார், என்னடா அது ட்ரெயினே மாறிடுச்சு, ட்ரெயினில் லைவாக டிவி வருது என்ன அது அண்ணே, அது வந்தே பாரத் ட்ரெயின்னு நம்ம ஊரில் கட்டினதுனே மோடிஜி கட்டினது அப்படி தானே இருக்கும். ஆனால் எல்லா கோச்சும் இப்போ ஐசிஎஃப்ல கட்டுறோம், ஐசிஎஃப்ல போனால் தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஐசிஎஃப்ல போனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சார், இதை சஸ்பென்ஷன்லாம் இதற்கு முன்னாடி இத்தாலியில் மட்டும்தான் சார் இருந்துச்சு, மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டில் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா சஸ்பென்ஷனும் இங்கே தான் சார் சொல்லுங்க. ட்ரெயினுடைய ரிங்கு இட் கம்ஸ் ஃப்ரம் உக்ரைன், ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் அயன் வந்து உக்ரைன்ல இருந்தால் வரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் மெட்டலர்ஜி தொழில்நுட்பத்தில் அதை நாம் இங்கே செஞ்சு மேக் இன் இந்தியா திட்டத்தில் தெரியாது. என்ன மாற்றங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு, அடிப்படையிலிருந்து ஒரு ட்ரெயின்லேருந்து எப்படியெல்லாம் மாறும், அப்படியே அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டேஜ் ஏறி பேசிக்கிட்டு அப்படியே ஒரு எமோஷனாக ரெண்டு ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு. அந்த முதலமைச்சர் ட்ரெயினில் போனது முக்கியம் இல்லை, இந்த டிடியை கூப்பிட்டு கேட்பானே என்ன ட்ரெயின் ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்கு. என்னுடைய குடும்பத்தில் சில பேர் ட்ரெயின் ஏறி வந்த பொழுது இப்படி இப்படி எல்லாம் ஆடிச்சாங்க, கேட்கணும் எந்த அளவுக்கு நாடு மாறி இருக்கிறது, புதிய இந்தியா என்னன்னு தெரியும், ஒரு காம்பனண்ட்டும் எப்படி யோசிச்சு பண்றாரு. இல்லை நான் யாரையும் தரைகுறைவாக விமர்சிக்கிறேன், இதெல்லாம் ஃபேக்ட், இட்ஸ் எ பாயிண்ட். எப்படி யோசிக்கிறாங்க அடுத்த கட்ட நாடு எப்படி, 3.1 trillion dollar economy இன்னைக்கு